வணக்கம் டாக்டர் பாக்கியராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஹெல்த் டாக்ல நம்ம பேச போகிறது இன்றைக்கி வேர்ல்டு டிபி டே. இந்த வேர்ல்டு டிபி டே வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1882 ராபர்ட் கோச்சுங்கிறதுனால கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் தான் பல வேக்சினேஷனை கொண்டு வந்தார். அதில் முக்கியமாக இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதாவது இந்த காச நோயை உருவாக்குற அந்த பாக்டீரியாவை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் 1982 தான் இன்டர்நேஷ்னல் யூனியன் எகெயின்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் அண்டு லங் டிசீசஸ், இவங்க தான் வந்து இதை வந்து இவங்களும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் இதை வந்து அதாவது டிபி டேயாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1995 கேஎன்விசின், அதாவது ராயல் நெதர்லாண்டு டியூபர்குலோசிஸ் ட்ரஸ்ட்டுங்கிறவங்க எல்லோரும் இணைந்து தான் இது வந்து செயல்பட்டாங்க. 1997 அப்புறம் 200 ஆர்கனைசேஷன் இணைந்து வந்து செயல்பட்டு இந்த நோயை எப்படியாவது வந்து, ஏன்னா இது வந்து பெரிய ஹை ரிஸ்க்காக இருக்குது, அதாவது நோ இம்யூன் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுது, ஏர்பான், அதாவது காற்றின் மூலமாக பரவக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதுனால இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 ஆர்கனைசேஷன் இணைந்து செயல்பட்டாங்க. 2000 தான் இது யூஎஸ் பிரசிடெண்ட் கிளின்டன் அவர்கள் மகாவீருங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் மூலமாக வந்து டாட்ஸ்னு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணார், அதாவது டைரக்ட்லி அப்சர்வ்டு ஷார்ட் கோட்ஸ் டிசீஸ்னு ஒன்று கொண்டு வந்தார். அதுதான் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடங்களையும் டாட்ஸ் வந்து டாட்ஸுங்கிற ஒரு நிறுவனம் வந்து இதுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான காரணம் WHO தான், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படி உருவாக்கி அதை வந்து குறிப்பாக இந்தியா வந்து கடந்த 2018 10 மில்லியன் பீப்புள் வந்து இந்த காச நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 1.5 மில்லியன் பீப்புள் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால, இது எளிதில் காற்றின் மூலமாக பரவும் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய நோய் இது. ஆனால் இன்றைக்கி வந்து பரவலாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தகுந்த மருத்துவமனைகள் எடுத்துனா கவர்மெண்ட்டே அதுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குது, அவங்க கண்டுபிடிச்சி ஃப்ரீ மருந்துகள் கொடுக்குங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட இதை வந்து தெரிவித்து இதுக்கு ஒரு நல்ல மருந்துகளை எடுத்துக்கிட்டால் இந்த நோயிலேருந்து முழுமையாக குணமடையலாம். இருந்தாலும் இந்த காச நோய் ஒரு வாரத்தில் உலகத்தை மிகப்பெரிய அளவில் தாக்கிய ஒரு நோய், பல நிறுவனங்கள் இதுக்காக போராடி பல நாடுகள் இதற்கு போராடி இதுக்கு ஒரு தீர்வை கண்டிருக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. நன்றி.